ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வெறும் ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு அருமையான டேஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தால் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம். இப்போ வாங்க இந்த தால் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குக்கரில் ஒரு மீடியம் கிளாஸ் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்தா எந்த கிளாஸில் அரிசி எடுத்தீங்களோ அந்த கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டையும் போட்டு ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துக்கோங்க. இப்போ பாருங்க இந்த பருப்பும் அரிசி நல்லா வாஷ் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல இதில் 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமா எடுக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். அதை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 4 கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து நேரம் கீறி வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், சின்னதா 1/4 லெமன் சைஸ் அளவு புளி. அடுத்து இதுக்கு தேவையான தண்ணி பாத்தீங்கன்னா 1 கிளாஸ் அளவு அரிசிக்கு 4 கிளாஸ் அளவு கிட்ட தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு அரிசி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஹை ஃபிளேம்ல வச்சு 3 விசில் விடுங்க. கரெக்டா இருக்கும். இப்போ 3 விசில் போயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நம்ம போட்ட பருப்பு எல்லாம் ஒரு நல்லா வெந்து சாதம் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடும் போதே கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்க சூப்பரா இது நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த சாதமும் பாருங்க நல்லா கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால நான் இன்னைக்கு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இது சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பாருங்க. பாருங்க கொதி எலும்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல இந்த சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். அடுத்து இந்த பருப்பு சாதத்துக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். இது பொரிஞ்சிட்டு இருக்கும் போதே இது கூடவே 4 கிட்ட பச்சை மிளகாய், அடுத்து 4 கிட்ட வெள்ளைப்பூடி எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கரலாம். அடுத்து மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி அதில் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்க நம்ம போட்ட வெங்காயம் ஓரளவுக்கு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்து வதங்கி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல இதில் 1/4 கொத்து அளவு கிட்ட கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு இதில் 1/4 கொத்து அளவு கிட்ட கொத்தமல்லி இலை எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். பாருங்க சூப்பரா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. சுட சுட சாப்பிடும் போது அருமையான டேஸ்ட்ல இருக்கும். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். சுட சுட செஞ்சு வச்சிருக்கிற பருப்பு சாதத்தை இதில் போட்டுடலாம். அடுத்து இதுக்கு சைட் டிஷா பார்த்தீங்கன்னா 2 அப்பளம், அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஊறுகாய், இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இதை சாப்பிட்டு பாருங்க. அருமையான டேஸ்ட்ல இருக்கும். அவசரத்துக்கு நீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.